A vessel filled with liquid, 3 parts of which are water and 5 parts are syrup. How much of the mixture must be drawn off and replaced with water so that the mixture may be of water and of syrup? Question enna kuduthirukana oru vessel la oru liquid irukku and the liquid la vandu 3 part thanniyum 5 part vandu syrupum irukku. So adilirundhu எவ்வளவு மிக்சரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே அளவு தண்ணியை ஊற்றினா மிக்சரோட ரேஷியோ வந்து ஆஃப் வாட்டராகவும் ஆஃப் சிரப்பாகவும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் க்வெஸ்சன். சரிங்களா, இப்போது சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் வந்து ஒரு வெசல் இருக்குது. வெசலில் என்ன இருக்குது? வாட்டரும் சிரப்பும் 3:5 ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா, அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்டர் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு அந்த குவான்டிட்டி என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக கியூப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது கியூ அமௌண்ட் ஆஃப் மிக்சர், சரிங்களா, அதை வந்து வெளியே எடுத்துட்டு அப்புறம் அதே கியூ அமௌண்ட் தண்ணியை ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கியூ அமௌண்ட் ஆஃப் லிக்விடை வெளியே எடுத்துட்டு, அதாவது மிக்சர் வெளியே எடுத்துட்டு கியூ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை உள்ளே ஊற்றிருக்காங்க. இப்படி ஊற்றின உடனே என்ன ஆகுதுன்னா புது மிக்சர் என்ன ஆகுது தெரியுங்களா? நியூ மிக்சர் வந்து ஆஃப் வாட்டர் அண்ட் ஆஃப் சிரப்பாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி நியூ மிக்சரை ஆஃப் வாட்டர் அண்ட் ஆஃப் சிரப் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இது ஒன்றும் இல்லைங்க, ஆஃப் வாட்டர் அண்ட் ஆஃப் சிரப்னா ஈக்குவல் கணக்கு தான். ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஆஃப் சிரப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போது புதுசாக க்ரியேட் ஆச்சு இல்லையா ஒரு மிக்சர், அதுக்கான ரேஷியோ எப்படி இருக்கும்? அதாவது இப்போது புதுசாக இருக்கிறதோட வாட்டரையும் இதையும் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? வாட்டர் டேஷ் ஈஸ்ட்டு சிரப் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நவ் இப்போ வந்து நல்லா பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்கும்? இது பாதியும் இது பாதியும் இருக்கும். பாதி பாதின்றதை வேறு எப்படி எடுக்கலாம்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமா? இப்போது ஒரு 2 லிட்டரை பாதி பாதியாக பிரித்தா 1 லிட்டர். அப்போ அந்த 1:1 பாதிக்கு பாதி அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட். ஸோ வாட்டர் புதுசாக இருக்கிற ரேஷியோவும் சிரப் புதுசாக இருக்கிற ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது 8 பார்ட் இருக்குன்னா 4:4 அப்படின்னு இருக்குன்ற மாதிரி கணக்கு. சரிங்களா, இப்போது வாட்டரும் சிரப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்தோம், எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அதாவது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்துகிட்டு வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள், இது வந்து டே டு டே லைஃப்லேயே நடக்கும். நீங்கள் வந்து இப்போது பால் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் பால் வாங்க போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலில் தண்ணி கலக்கியிருப்பாங்க. நம்ம வந்து இதை எங்கே பார்ப்போம்னா ப்ராஃபிட் லாஸில் இதே செம்ம பார்ப்போம், இது செம்மில் வரும். நம்ம இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். பால் வாங்க போகிறீங்க, 1 லிட்டர் பால் கேட்குறீங்க, ஆனால் அவங்க பாலில் தண்ணி கலக்கியிருக்காங்க. சரிங்களா, 1 லிட்டர் பால் இருக்குது, அதாவது 1000 ml மில்க் வாங்குறீங்க. ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, கடைக்காரன் அந்த பாலில் வந்து 3 பார்ட்ஸ் தண்ணி கலந்துருக்கான், அதாவது 7 பார்ட்ஸ் மில்காகவும் 3 பார்ட்ஸ் வந்து வாட்டராகவும் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, அந்த 1000 ml பாலை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பால்லேருந்து
ஒரு 100 ml எடுத்து நீங்கள் காய வைக்க போகிறீங்க, சரிங்களா? இப்போது இந்த 100 ml என்ன இருக்கும், 70 ml மில்க் இருக்கும், 30 ml வாட்டர் இருக்குமா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும். இங்கேருந்து நாம் க்யூ அமௌண்ட்டு வெளியே எடுக்கிறோம்னா அது எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போது இனிஷியலாக எவ்வளோ வாட்டர் இருக்குது இங்கே, வாட்டர் வந்து ஓவரால் 8/3, அதே மாதிரி சிரப் வந்து 8/5 இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த வாட்டர் 3/8 இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து க்யூ அமௌண்ட் வெளியே எடுத்தீங்கன்னா அந்த க்யூ அமௌண்ட்லேயும் 3/8 க்யூ தான் வெளியே வரும். 3/8 × Q அளவு தான் வந்து என்ன வெளியே வரும்னா வாட்டர் வெளியே வரும், சரிங்களா? அதே மாதிரி மில்க், இந்த சிரப் எவ்வளோ வெளியே வரும், சிரப் வந்து 5/8, ஏற்கனவே அங்கே 5/8 இருக்குது. வெளியே எடுக்கிற க்யூலையும் என்னாகுன்னா 5/8 × Q அப்படிங்கிற குவான்டிட்டி அளவுக்கு மில்க் வெளியே போகும். ஆனால் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது எதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அதாவது வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? எவ்வளோ வாட்டர் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், க்யூ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? அதாவது எடுக்கிற க்யூ அமௌண்ட்டில் எந்த ரேஷியோவில் வாட்டர் அண்டு மில்க் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் க்யூவில் இருக்கிற வாட்டர் அண்டு இது வாட்டர் அண்டு சிரப் ரேஷியோ இருக்கும், ஓகேங்களா? இது இங்கே தான் மில்க்கு மில்க்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாரி. ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம க்யூ கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான மிக்சர் கிடச்சிரும், எவ்வளோ வெளியே எடுத்தோம் அப்படிங்கிறது. எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே க்யூவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். க்யூவெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த க்யூ இருக்கிறது இங்கே வந்துடும், இந்த நம்பர் மட்டும் இருக்கிறது இங்கே போயிடும். ஸோ 5/8 − 3/8 Q × −3/8 Q ப்ளஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு 5/8 − 3/8, ஓகேங்களா? இப்போது இந்த 5/8 − 3/8 என்னவா கன்வெர்ட் ஆகும், 2/8 Q ப்ளஸ் க்யூவாக மாறுங்களா? அண்ட் தென் இந்த இடத்துல என்ன இருக்கும், அதே 2/8 தான் இருக்கும். இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 Q + Q = 1/4. அகெயின் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/4 Q = 1/4 இருக்கும். இப்போது இந்த 4 கேன்சல் ஆகிடும், இங்கே இருக்கிற 5 இந்த டினாமினேட்டருக்கு வந்துடும். அண்ட் இப்போது க்யூவோட வேல்யூ என்ன, 1/5, அதாவது மொத்தமாக இருக்கிற இந்த ஓவரால் சொல்யூஷன்லேருந்து 1/5 வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வாட்டரை ஆட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது 3:5 ஈக்குவல் வாட்டர் அண்ட் சிரப் அப்படிங்கிற ரேஷியோவுக்கு கன்வெர்ட் ஆகுது. அவங்க வந்து எவ்வளோ ரேஷியோ வந்து கிடச்சிச்சு அப்படின்லாம் கன்வெர்ட் பண்ண சொல்ல, அவங்க கேட்டது என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் வெளியே எடுத்தாங்க அப்படின்றத மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அது 1/5 அளவுக்கு மிக்சரை வெளியே எடுத்துகிட்டு வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நியர்பையில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.